ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சின்ன சமையல் குறிப்பு சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ மாங்காய் பச்சடி அப்படின்னு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு மாங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி, தூள் செத்தி கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த சீசனில் மாங்காய் நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸோ மாங்காய் வச்சு வெறும் சாம்பார், புளிக்குழம்பு, ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு மாங்காய் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். ஸோ மாங்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி வேக வச்சிட்ருக்கோம். ஸோ மாங்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இது நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் பச்சடிக்கு, ஓகேங்களா? நல்லா குக் ஆகணும், மசிஞ்ச மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வேக வச்சுட்டே தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். கலருக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ நல்லா மையணும், மையிற அளவுக்கு மசிச்சு வேக வைக்கணும். ஸோ அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து குழகுழன்னு ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இதில் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், ரெண்டுத்தில் எதை வேணால் ஆட்டணும். ஸோ இது ரெண்டுமே இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றவங்க சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை வந்து உடம்புக்கு நல்லது, வெல்லமும் நல்லது. ஸோ ஒயிட் சுகர் வந்து கேட்டது இல்லைங்களா? ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் அனல்லே வச்சுருக்கணும், சிம்மில் வச்சுருக்கேன், அடி பிடிச்சிடாமல் கிண்டுங்க. இது நல்லா மசித்த உடனே நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு மட்டும் கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ தாளிப்பு எப்படி பண்ணணுன்றத சொல்கிறோம். ஸோ இது நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்ச நேரம் சுகர் போட்டிருக்கிறதுனால நமக்கு அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிண்டிக்கிட்டே இருந்து கொஞ்சம் இதான, நான் ஒட்டு மங்காய் போடல, ஸோ அதனால் திப்பி திப்பியே தெரியுது. ஒட்டு மங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வெந்துடும், ஓகேங்களா? தாளிப்பு எப்படி, நெக்ஸ்ட்டு தாளிப்பு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் கடாய் காய்ஞ்ச உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கடாய் காயட்டும், ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கடாய் காய்ஞ்சோடனே ஒரு ரெண்டு லே மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு கொஞ்சோண்டு போடணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடணும். கிள்ளி போட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டு நெருக்கிடலாம். ஸோ நெருக்கிட்டு இது அந்த கன்சிஸ்டன்சி இருக்குதுங்களா, மாங்காய் வந்து வச்சோம்ல, அது கூட வந்து நம்ம கலந்துடணும். ஸோ தாளிச்சதை நம்ம இந்த மாங்காய் வேக வச்சோம் இல்லைங்களா, அதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே பரிமாறலாம். ஸோ இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், சில பேருக்கு தான் பிடிக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு இல்லை அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.